செப்பனியா மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமையுள்ளவர், அவர் இரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார் என்று வேதம் சொல்லுகிறது. இளம் இருதயம் என்னும் ஆவண படம் ஒன்று உண்டு. அதிலே 80 வயது மிக்க 24 பாடகர்கள் ஒரு இசைக்குழுவாக ஒன்று சேர்ந்திருப்பார்கள். அந்த படத்தில் இங்கிலாந்தின் சிறைச்சாலையிலே இசை நிகழ்ச்சி ஒன்று நடக்கும். அந்த நிகழ்ச்சி இருதயத்தை நெகிழ வைப்பதாக இருந்தது. நிகழ்ச்சி நிறைவுற்றதும் பாடகர்கள் பார்வையாளர்களுக்கு நடுவே நடந்து சென்றார்கள். அந்த பார்வையாளர்கள் பல்வேறு குற்றங்களை செய்து தற்போது சிறைவாசிகளாக இருப்பவர்கள். நிகழ்ச்சியை பார்த்து மிகவும் ஆச்சரியமடைந்த சிறைவாசிகளை பாடகர்கள் நேரில் சென்று கைகளை குலுக்கியும் அவர்களை கட்டி அணைத்தும் வாழ்த்தினார்கள். அத்தருணத்திலே சிறைவாசிகளுக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. தங்கள் மேல் காட்டப்படுகின்ற அந்த அன்பை குறித்து அவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அந்த தனிப்பட்ட தொடுதல்களால் சிறைவாசிகளுக்கு ஏற்பட்ட எதிர்பாராத ஆச்சரியம் போலவே செப்பனியாவின் புஸ்தகத்திலும் வாசிக்கிறோம். இருண்ட சூழ்நிலையில் கடவுளின் பிரசன்னம் அன்பின் செய்தியை ஆற்றல் வாய்ந்த வகையிலே தீர்க்கதரிசி மூலமாக நினைவுபடுத்தப்பட்டது. என் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமையுள்ளவர், அவர் இரட்சிப்பார், உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார் என்று வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹென்ரியட்டா மியர்ஸ் என்னும் வேத போதகரின் கூற்றுப்படி செப்பனியாவின் புத்தகம் சோகத்துடன் துவங்குகிறது, ஆனால் பழைய ஏற்பாட்டில் உள்ளவைகளிலேயே இனிமையான அன்பின் பாடலுடன் செப்பனியா புத்தகம் முடிவடைகிறது. நம்மேல் உள்ள கடவுளின் அன்பானது எப்போதுமே நம்மை ஆச்சரியப்படுத்தக்கூடியது. குறிப்பாக நமது வாழ்வின் மிக சோர்வான நேரங்களில் அது நம்மை தொடும்போது நமது இருண்ட நேரம் மகிழ்ச்சியான நேரமாய் மாறுகிறது. இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களையும் ஆண்டவரின் அன்பு தொட்டுக்கொண்டிருக்கிறது என்பதை விசுவாசிக்கிறேன். ஆண்டவரின் அன்பின் தோட்டத்தில் நீங்கள் மறக்கப்படாத மலர்கள்.